செய்திகள் தொடர்கின்றன. வந்தே பாரத் திட்டத்தின் ஐந்தாம் கட்ட பணிகள் ஆகஸ்ட் மாதம் முதல் தேதியில் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று ஊரடங்கால் வெளிநாடுகளில் சிக்கி நாடு திரும்ப முடியாமல் தவிக்கும் இந்தியர்களை அழைத்து வர மத்திய அரசு வந்தே பாரத் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் சிறப்பு விமானங்கள் இயக்கப்படுவதால் ஆயிரக்கணக்கான இந்தியர்கள் தாயகம் திரும்பி வருகின்றனர். இதுவரை மூன்று கட்ட திட்டப்பணிகள் முடிவடைந்து தற்போது நான்காம் கட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் வந்தே பாரத் திட்டத்தின் ஐந்தாம் கட்ட பணிகள் ஆகஸ்ட் முதல் தேதியில் தொடங்கி 31ஆம் தேதி வரை நடைபெறும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். இதற்கான விமான சேவை பட்டியல் விரைவில் வெளியிடப்படும் என்றும் வெளிநாட்டில் எந்தவொரு இந்தியரும் நாடு திரும்ப முடியாமல் தவிக்கும் நிலை ஏற்படாத வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இதுவரை 8,14,000 இந்தியர்கள் வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் நாடு திரும்பியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.